வணக்கம் அன்பு நண்பர்களே, ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பை அறிவோம் பகுதி ஐந்தில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்ற உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரையிலான முதன்மையான செய்திகள் மொத்தம் 20 வினாக்களுக்கான விடை தொகுப்பினை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இந்த ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பு அறிவும் பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் இது தேவதானங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். அந்த வகையில் நிச்சயமாக இந்த செய்தியானது உங்களுடைய பொது அறிவினை மேம்படுத்தும், புது அறிவினையும் உங்களுக்கு தரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. சரி, இந்த ஒரு வார காலத்தில் நடந்த சுவையான சம்பவங்கள் என்ன, சோகமான நிகழ்வுகள் என்ன, அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்று இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்படிங்கிற தேர்வு, அதாவது மருத்துவத்திற்கான மருத்துவ நுழைவு படிப்பு, அதற்கான தேர்வு இன்றைக்கி வந்து தொடங்குகிறது. இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது அது நடந்துக்கிட்டு இருக்கலாம், சரிதானா? சரி, இதில் என்ன ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னா, நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒருவேளை இதில் நாம் தோல்விட்டுருவோமோ, ஃபெயில் ஆயிடுவோமோ, வீட்டில் ஏதாவது சத்தம் போடுவாங்களோ, அப்பா அம்மா ஏதாவது திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சி பாதி பேருக்கு ஒரு தன் பயம் இருக்குது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை மண்ணில் ஒரு மாணவி வந்து நான் தோற்று போயிடுவேனோ அப்படின்னு நினச்சி அவர் பாப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலே மிகவும் வேதனையான விஷயம். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. அதில் படிப்பில் வெற்றியா தோல்வியா அல்லது சராசரி மதிப்பெண் பெற்றோமா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா தோல்வியுற்ற மாணவர்கள் பிற்காலத்தில் ஜெயித்திருக்கிறார்கள், வெற்றி பெற்ற மாணவர்கள் வாழ்க்கையில் தோற்றிருக்கிறார்கள். ஆக நீங்கள் இதில் படிப்போமா தேர்ச்சி பெறுவோமா அதெல்லாம் தயவு செஞ்சு நினச்சிக்கிறாதீங்க. ஏன், மருத்துவராக மட்டும்தான் படிக்கணுமா? எத்தனை படிப்புகள் இருக்கின்றன. நீங்கள் என்ன படித்தாலும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு, அது அரசு பணி மட்டுமல்ல, நம்மளே ஒரு சுயதொழில் தொடங்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். என்னிடம் 2002 பிச்சைப்பாண்டி என்ற ஒரு மாணவன் 2ஆம் வகுப்பு படித்தான். கடந்த ஆண்டு என்னை பார்ப்பதற்காக எங்கள் பள்ளிக்கு வர்றான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல, உண்மையே தெரியல, முகமெல்லாம் மாறிடுச்சு. நான் ஒரு பெற்றோர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். வந்த உடனே, என்ன தம்பி யாரை நீங்கள் பார்க்கணும், ஐயா உங்களை தானே பார்க்கணும், அப்படியா உட்காருப்பா, யாருப்பா நீ, ஐயா நான் தான் ஏன் பிச்சைப்பாண்டி. பிச்சைப்பாண்டியா, சொல்லுப்பா, 2002 நான் உங்கள்கிட்ட 2ஆம் வகுப்பு படித்தேன் அப்படின்னா. அப்புறம் அதை கொஞ்சம் நான் நினைவுபடுத்துவதற்கு அவன் ஒரு செய்தி சொன்னான், ஒத்தக்கல் மூக்குத்தியா. அந்த வரி, முத வரி சொன்னோன்னு எனக்கு நீயாடா அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். நேரம் போகலன்னா அவனை ஒவ்வொரு வகுப்பாக கூப்பிட்டு அதை விட்டு பாட விட்டு இதில் நின்று அவன் பாடிக்கிட்டே ஆடுவான். கேட்டேன், என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னு, இந்த மாதிரிங்க நான் ஒரு ஜேசிபி ஒன்று வச்சுருக்கேன், என்னடா வருமானம் வருது, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஆட்களுக்கு கூலி போக டீசல் போக 7000 ரூபாலேருந்து 10000 ரூபா வரை கிடைக்கியான்னு நான் உண்மைக்கு பெருமைப்பட்டு போனேங்க. அவன் அதிகம் படிக்கலை, எனக்கு தெரியும் அவன் 7வது வரை என்னமோ தான் படித்தான். இன்றைக்கி அவனுடைய தங்கையை வந்து திருமணம் பண்ணுவதற்கான ஒரு அற்புதமான முயற்சியில் இருக்கிறான். வீட்டுக்கு பெற்றோரை தன்னோட கூட வச்சுருக்கிறான். ஒரு விஷயந்தான், வாழ்க்கையில் கல்வி என்பது தேவை, அவசியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே நின்றுட்டு மேற்கொண்டு படிக்காமல் ஒருத்தர் போய் வேலைக்கு சேர்ந்து அந்த டிரைவிங் கற்றுக்கிட்டு அந்த வாகனத்தை இயக்கக்கூடிய திறன் பெற்று அவன் சொல்கிறான், ஐயா நான் இப்போ 2 வண்டி நான் வந்து 2ஆம் விலையில், அதாவது செகண்ட் ஹேண்ட் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் ஐயா. நான் அது இன்னும் எனக்கு மாதம் வந்து ஒரு நாளைக்கு எனக்கு 20000 ரூபா 30000 ரூபா வருமானம் வருங்கண்ணா. அப்போ நான் கணக்கு போட்டு பார்த்தேன், அவனுடைய சம்பளம் எவ்வளவு, ஒரு மாதத்துக்கு நான் பெறுகின்ற ஊதியம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது அது சொல்லுவோம் இல்லையா, என்னை விட பன்மடங்கு அவன் வந்து அதில் ஊதியம் பெறான். உண்மைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிப்பில் வெற்றி தோல்வி என்பது 2வது, நீங்களாகவே நினச்சிக்கிட்டு தயவுசெய்து தவறான முடிவுக்கு செல்லாதீர்கள். மருத்துவம்தான் என்றில்லை, மகத்தான படிப்புகள் எத்தனையோ இருக்குது, கல்லூரிக்கு போகலாம், அதற்கடுத்து எத்தனையோ நம்ம சுயதொழில் சம்மந்தமானதை படிக்கலாம். தயவு செய்து நீங்கள் தவறான முடிவினை எடுக்காதீர்கள். மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வு நீட், அதில் நீங்கள் தேர்ச்சி உற்றாலும் மகிழ்ச்சி தான், ஒருவேளை தோல்வியை தழுவினாலும் வருத்தமில்லை என்ற மனநிலைமைக்கு அன்பிற்கினிய பெற்றோர்களை நீங்கள் முதலில் வாருங்கள்.
நீங்க போய் நீதான் வரணும் அந்த பிள்ளைய பூ குடஞ்சி எடுத்து ஒரு மேலை நாட்டு கதை ஒண்ணு இந்த இடத்துல அதே நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் இந்த பதிவானது கூடுதலாக வந்தாலும் கூட அதுல ஒண்ணு சிரமம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வா சாலையில வந்து கார் போகிட்டு இருக்கு. அந்த பையன் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா அந்த காரை முந்து பாரு, டேய் அது 10 லட்ச ரூபா காரா, நம்ம காரை 5 லட்ச ரூபாடா, அடுத்து கொஞ்ச நேரம் அப்பா அந்த காரை முந்துப்பா, டேய் அது 15 லட்ச ரூபா காரா, நம்ம கார ஒரு 5 லட்ச ரூபா காரா, அடுத்து அப்பா அப்பா அந்த வெள்ளை கலர் காரை முந்துப்பா, டேய் அது 50 லட்ச ரூபா காரா, அதை எப்படி முந்த முடியாது, ஏன்ப்பா முந்த முடியாது, டேய் ஒவ்வொரு காருக்கும் இன்ஜின் இருக்கு இல்லையா, அந்த இயந்திரத்தினுடைய ஒரு திறன் ஒன்று இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்போ தாங்க ஒரு வார்த்தை சொன்னான். இதே மாதிரி தானப்பா எங்கள் வகுப்பில் படிக்கிற பையங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. என்னையே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கு, என்னையே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா இப்போ என்னை விட அந்த திறன் உள்ளவங்களாம் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா வாயை புத்திட்டு பேச ஆரம்பிக்கிட்டாராம், மகன் புத்திசாலித்தனமாக பேசுகிறான் அப்படின்னு. அதுதான் வாழ்க்கை. அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் ஒரு நட்பு உணர்வில் இந்த படிப்பு சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவினுடைய இந்த பதிவில் என்னுடைய கருத்து. அதை அனைவரும் ஏற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சிரிக்க வைக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பல சிரமங்கள் இருக்கும், சோகங்கள் இருக்கும். அந்த சோகங்களை தாண்டி தான் அவங்க நம்ம சிரிக்க வச்சுட்ருக்குறாங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு சின்னத்திரை நடிகர் வடிவேல் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் நல்ல நகைச்சுவை, அந்த டைமிங்கில் மிக பிரமாதமாக வந்து அசத்துவாப்பில் மாரடைப்பினால் நெஞ்சு வழியினால் அவர் வந்து காலமானார், இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி உண்மைக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. ஏன்னா கலைஞர்கள் என்னதான் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தினாலும் கூட தன்னை பற்றிய அந்த உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் கொள்ளணும். இது ஒரு சோகமான செய்தி. ஏன்னா கலைஞர்களுக்கு வந்து இறப்பில்லை என்றாலும் கூட அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய தமிழகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சொல்கிறோம், இந்த வந்து இத்தனை ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் தொன்மை உடையதுன்னு சொல்கிறோம். அந்த தொன்மையை எது காட்டுது அப்படின்னா அகழாய்வு. இப்போ நம்முடைய கீழடி அதாவது மதுரையினுடைய ஒட்டி இருக்குது, ஆனால் அது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தது, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த சாலையினுடைய இந்த பக்கம் உள்ளது மதுரை மாவட்டம், வலதுகை பக்கம் உள்ளது வந்து சிவகங்கை மாவட்டம். அந்த கீழடி நம்முடைய தாய்மடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே கீழடி, கொந்தகை, அகரம் இந்த அகழாய்வு பகுதியிலெல்லாம் நம்முடைய தொழில் துறையினுடைய ஆணையர், கல்வித்துறையில் மாபெரும் சாதனைகளை செய்த ஐயா திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அதை பார்வையிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். திண்டுக்கல் அப்படின்னாலே நீங்கள் என்ன சொல்வீங்க, பூட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. அந்த திண்டுக்கல்ல முருகேசன் அப்படிங்கிற ஒரு பூட்டு வியாபாரி தன்னந்தனியாக ஒரே ஆளாக 35 கிலோ எடையுள்ள ஒரு பூட்டு செஞ்சுருக்கிறாராம். எந்த ஒரு கோயிலுக்குன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோயிலுக்காக அவர் தனி ஒருவராக இருந்து 35 கிலோ எடையுள்ள ஒரு மிகப்பெரிய பூட்டு, அதனுடைய விலை வந்து 35,000 பாருங்க. திண்டுக்கல் பூட்டு தான், நம்ம சின்ன பூட்டுகள் தான் பார்த்துருப்போம். அவர் 35 கிலோ எடையுள்ள ஒரு மாபெரும் பூட்டு வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்து இந்த வாரத்தில் வந்து நாளிதழில் வந்திருக்குது. இன்னொரு கோயில் தொடர்பான செய்தி, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு ஒருவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உபயமாக அதாவது நன்கொடையாக ஒரு கிரீடம் ஒன்று, அதாவது வைரம், வைடூரியம், தங்கம், மரகத பச்சை இப்படி இந்த கற்கள்லாம் சேர்ந்து வந்து ஒரு கிரீடம் ஒன்று வந்து செஞ்சுருக்கிறாராம், கொடுக்கறாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பாண்டியன் கொண்டை அப்படிங்கிறது அந்த கிரீடத்துக்கு பேரா. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னால் வந்து ஒரு வரலாறு ஒன்று சொல்கிறாங்க. அவர் வந்து இது 1,000,000 அப்படின்னா சாமிக்கு செய்கிறதுல வந்து நம்ம கணக்கு பார்க்கக்கூடாது, அதனால் வந்து இது 1,000,000 மதிப்பு அப்படிங்கிறதோடு அவர் வந்து அந்த செய்தியில் வந்து முடிச்சுக்கிட்டார். அப்போ அந்த பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு வைக்கக்கூடிய அந்த கிரீடத்தின் பெயர் வந்து பாண்டியன் கொண்டை அப்படிங்கிற ஒரு பேர் அதுக்கு வச்சுருக்கிறாங்க. பிரான்சிடமிருந்து பெறப்பட்ட ரபேல் அப்படிங்கிற போர் விமானங்கள் நம்முடைய விமானப்படையில் செப்டம்பர் 10 இணைக்கப்பட்டிருக்கு. இது ஏன் குறிப்பிட்ட அந்த செப்டம்பர் 10 அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய பெரும்புலவர் சன்னாசேயி அவர்கள் வந்து சொல்லும்போது, நீங்கள் இந்த மாதிரி பொது அறிவு தொடர்பான செய்திகள் சொல்லும்போது இந்த வாரத்தில் இணைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அதை ஒரு வாரம் கழித்து பார்க்குறவங்களுக்கு இல்லையே அது முன்னாடி அணைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயம் வரும், அதனால் குறிப்பிட்ட தேதி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சொல்கிறேன், செப்டம்பர் 10 நம்முடைய விமானப்படையில் பிரான்சிடமிருந்து பெறப்பட்ட ரபேல் போர் விமானங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஐபிஎல் என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் பிரீமியர் லீக்
அந்த கிரிக்கெட் போட்டியானது தொடங்க இருக்கிறது, 13வது தொடர் அது. அது எங்க தொடங்குது அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ல வந்து அந்த விளையாட்டு போட்டிகள் தொடங்க இருக்கின்றன. அதுக்கான காலம் எப்போ அப்படின்னா நம்ம இந்த செப்டம்பர் 19ல வந்து அது தொடங்குது, நவம்பர் வரை அந்த தேதி வந்து அட்டவணை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ 13வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல வந்து நடக்க இருக்கிறது. சர்வதேச கால்பந்து விளையாட்டு போட்டியில் 100வது கோல் அடித்த வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து, 2வது வீரர் அப்படிங்கிற பெருமையை வந்து ரொனால்டோ வந்து பெற்றிருக்கிறார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் சொல்லுங்க பார்ப்போம். போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த ரொனால்டோ சர்வதேச அந்த கால்பந்து விளையாட்டில் 2வது வீரர், 100வது கோல் அடித்து 2வது வீரர்ங்கிற பெருமையை பெற்றிருக்கிறார். அடுத்து விவசாயிகளுக்கான முதல் ரயில், அதாவது விவசாயிகள் தன்னுடைய பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கான முதல் ரயில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலிருந்து டெல்லிக்கு புறப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம். அதாவது விவசாயிகளுக்கான அந்த விளை பொருட்களை கொண்டு வந்து செல்வதற்காக ஆந்திராவிலிருந்து டெல்லிக்கு முதல் ரயில், விவசாய ரயில் அப்படிங்கிற ஒரு ரயில் வந்து விடப்பட்டிருக்கிறது. இது 9/9/2020 அந்த ஆந்திராவில் உள்ள அனந்த பரமு அப்படிங்கிற இடத்துலேருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டிருக்கு. அந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முதல்வர் ஜெகன்மோகன் அவர்கள் வந்து அதை வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் அவரும் சேர்ந்து அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா காணொலி காட்சி பதிவின் மூலமாக தொடங்கி வைத்ததாக அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். நம்முடைய பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்களுக்கு மதிய உணவோடு பாலும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை நம்முடைய துணை ஜனாதிபதி மதிப்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார். ஏன்னா மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு யார் ஞாபகத்துக்கு வருவாருன்னா காமராஜர் ஐயா ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா மதியம் வந்து ஒருவேளை உணவு கொடுத்தாலாவது மாணவர்கள் இந்த குழந்தை செல்வங்கள் பள்ளிக்கு வருவாங்க, அப்படியாவது பாடம் படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செஞ்சார். அது பிற்காலத்தில் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. இப்போ அந்த மதிய உணவில் ஏகப்பட்ட உணவுகள் அந்த கலவை சாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, சத்தான உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இப்போ பாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற பரிந்துரையை நம்முடைய மேதகு துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் பரிந்துரை செய்திருக்கின்றார். திரைத்துறையில் வந்து சாதனை செய்த பெண்மணிகள், அதாவது நடிகள் நம்ம நிறைய பேர் சொல்லலாம். அந்த வகையில் திரைத்துறையில் வந்து சகலகலா வள்ளி அப்படின்னா பானுமதி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் பிறந்த தினம் வந்து செப்டம்பர் 7. அவங்க வந்து பாடல் பாடுவாங்க, பாடல் ஆசிரியர், பாடல் எழுதுவாங்க, இயக்கம் செய்வாங்க, அது மட்டும் இல்லாமல் தயாரிக்கிறாங்க. இப்படி பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரர் நம்முடைய பானுமதி அம்மா அவர்கள். அவர்கள் பிறந்ததுனா இந்த மாதத்தினுடைய செப்டம்பர் 7ஆம் தேதி. அதை நீங்கள் மறக்காமல் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நம்முடைய விவசாயிகளுக்கு நிதி அளிக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் உருவாக்கிய ஒரு திட்டம் அப்படின்னா கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்போ நீங்கள் வந்து செய்தித்தாளர்கள் வந்து அதெல்லாம் பரபரப்பான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. விவசாயிகளுக்கு நிதி உதவி தரக்கூடிய பாரத பிரதமருடைய ஒரு அவர் செய்த அறிமுகம் செய்த ஒரு திட்டம் அப்படின்னா கிசான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இன்றைய விலைவாசி உயர்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து 85 ரூபாய் அது கடந்துருச்சு. முன்னாடி வந்து ஒரு மாபெரும் புரட்சி ஒருத்தர் உருவாக்கினார், அவர் தான் மூலிகை பெட்ரோல் ராமர் பிள்ளை அவர்கள். இப்போ அவர்கள் வந்து ஒரு செய்தியை வந்து இந்த வாரத்துக்கான நாளிதழில் பார்க்குறோம். திரும்பவும் அவர் வந்து இந்த மூலிகை பெட்ரோல் வந்து வர இருக்கிறது. அது எப்போ வர இருக்குது அப்படின்னா இந்த நம்ம செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மீண்டும் அந்த மூலிகை பெட்ரோலானது விற்பனைக்கு வர உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம நாளிதழில் பார்க்குறோம். இந்த ஊரடங்கு காலகட்டம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து இயல்பு நிலைக்கு மக்கள் எல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய சுற்றுலாத்தலங்கள் இப்போ தான் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற நம்முடைய தாஜ்மஹால், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தாஜ்மஹால் வந்து செப்டம்பர் 21லிருந்து பார்வையாளர்கள் பார்க்க அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். நம்முடைய இந்திய திருநாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள், அவர்கள் வந்து சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு ரஷ்யாவினுடைய தலைநகரான மாஸ்கோவில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு உடன்படிக்கை, 5 அம்சங்களை வச்சு ஒரு உடன்படிக்கை வந்து அங்கே வந்து கையெழுத்தாகியிருக்குது. அதாவது நம்ம முன்னாடி சொல்லுவோம் இல்லையா நம்முடைய இந்தியாவுடைய முதல் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கிய அந்த பஞ்சசீல கொள்கையினை, அதை போல் இப்போ வந்து ஒரு மினி பஞ்சசீல கொள்கை அப்படிங்கிற மாதிரி அந்த நாளிதழில் வந்து செய்தியிட்டு இந்த
நம்முடைய எல்லைப்பகுதி லடாக் எல்லைப்பகுதியில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி சீன நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து இரண்டு பேரும் ஒரு சமாதான உடன்படிக்கைக்காக கையெழுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம போக்குவரத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சாலை போக்குவரத்து வந்து அதிக அளவில் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்தியாவிலேயே வந்து சாலை விபத்துகள் தொடர்ந்து நம்மதே யார் அதில் சாதாரண படிச்சாலும் நம்ம தமிழ்நாடு தான் தொடர்ந்து சாலை விபத்துகள் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முதலாவதாக இருக்கான். இப்போ பாருங்கள், ஒரு கல்வியறிவில் வந்து முதலாவது இருந்தால் நம்ம அப்படியே காலத்தி கூட நாங்கள் தான்டான்னு சொல்லலாம். அல்லது தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலத்தில் முதலாவதாக நம்முடைய தமிழகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம பெருமைப்படலாம். ஆனால் ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய இந்திய திருநாட்டில் சாலை விபத்துகள் நடக்கக்கூடிய அதிகம் நடக்கக்கூடிய மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. அதனால் நண்பர்களே, சாலைகளில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். தலைக்கவசம் உயிர்கவசம். அரசாங்கம் சொல்லுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தலைக்கவசம் போட வேண்டாம். நம்மை நாம் காப்பாற்ற வேண்டும், நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தினர்களை நாம் காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம தொடர்ந்து போட முடியும். இல்லைன்னா ஐயோ அங்கே காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சும்மா நம்ம கண்ணாடியில் கோர்த்து விட்டு போகிறதுனால நமக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் நாம் நம்முடைய உயிரை காப்போம். நம்முடைய ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பை அறிவோம் இந்த பகுதியில் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஒரு செய்தி நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஒருவர் மனைவிக்காக சிலை அமைத்திருக்கின்றார். தன்னுடைய புது வீட்டில் வந்து அந்த அம்மா சிலையை வச்சு அவங்களோட அது இயல்பாக தத்ரூபமாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி ஒரு நெகிழ்வான ஒரு சம்பவம் நம்முடைய மதுரை மண்ணில் நடந்திருக்குது. நம்முடைய மதுரையைச் சேர்ந்த சேதுராமன் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர், அவர் தன்னுடைய மனைவிக்காக வந்து ஒரு சிலையை வந்து ஒரு 20-22 நாட்களில் வந்து அமைச்சிருக்கிறார். அதாவது அந்த அம்மா இறந்த அந்த 30வது தினத்தில் நம்ம கும்பிடுகின்ற பொழுது அந்த சிலையோடு நம்ம அதை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து சேதுராமன் அப்படிங்கிற ஒரு மதுரையைச் சேர்ந்த தொழிலதிபர் மனைவிக்கு சிலை வச்சிருக்கிறார். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, அவர் வந்து ஒரு செய்தி ஒன்று சொல்கிறாரு. அதாவது இத்தனை ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டேன், அவங்கள பிரிஞ்சு மறந்து என்னால் இருக்க முடியாது. இப்போ இனி வரக்கூடிய இந்த தலைமுறையானது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறார். இப்போ நம்ம சில வைக்கணும் அப்படிங்கிறது விட்டுலங்க, சித்திரவதை பண்ணாமல் இருந்தால் போதும். ஒருத்தர் சித்திரவதை பண்ணாமலே என்ன சமைச்ச இது யார் திங்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருக்கிறத அந்த திருமணம் இருமணம் இணைகின்ற திருமணத்தில் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக மதுரையில் மனைவிக்கு சிலை வைத்த ஒரு மா மனிதர் சேதுராமன் என்ற ஒரு தொழிலதிபர். இப்போ சில நிகழ்வுகளை நம்ம வந்து செய்தித்தாளில் பார்க்கும்போது அடடே அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இல்லையா. இப்போ நம்ம என்ன போகலுத அப்படின்னு யாராவது நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவோம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா முதல் நம்ம ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பு அறிவு முதல் இதில் போட்டிருந்தேன். நம்ம இந்தியாவில் முதன் முதலாக கழுதை பண்ணை வைக்க போகிற ஒரு இடம் சொல்லி ஒரு மாநிலத்துக்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். தெரியாதவங்க அந்த முதல் இதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ இதில் என்ன செய்தி அப்படின்னா, நம்முடைய இந்த சொல்கிறோம் இல்லையா, ரொம்ப கேவலமாக தான் நம்ம கழுதையை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படி ஒவ்வொரு திட்டத்துக்கு நம்ம அதை கழுதையை சொல்கிறோம். ஆனால் அதே கழுதியை தான் என்னை பார் யோகா வரும்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ போட்டு வச்சுருக்குறோம். ஒரு லிட்டர் கழுதை பாலின் விலை 7000. அதாவது நம்ம சாதாரண கழுதை இல்லைங்க, ஹிலாரி அப்படின்ற ஒரு உயர் தரத்தை சேர்ந்த கழுதை. அது வந்து வெள்ளை கலரில் இருக்குமா, குஜராத்தில் அந்த இன கழுதைகள் இருக்குது. அதனுடைய பால் வந்து 1 லிட்டர் 7000 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுகிறது தான். உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த பாலாடை கட்டி எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த கழுதை பால் இருந்து எடுக்கிறாங்களாம். இப்போ அதனால தான் இந்த 1 லிட்டர் கழுதை பாலின் விலை 7000 போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்களாம். பாருங்கள், நீயாவது மட்டமாக பேசலாமா ஐயா நம்ம கழுதியை. இந்த வாரத்தில் நடைபெற்ற ஒரு அரசியல் நிகழ்வு, திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பொதுச் செயலாளராக மதிப்பிற்குரிய துரைமுருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்போ வந்து நம்ம பார்க்குறோம். இப்படியாக இந்த ஒரு வார காலகட்டத்தில் கடந்த சனிக்கிழமையிலிருந்து நேற்றைய வரைக்கும், அதாவது 12/9/2020 இன்று 13/9/2020 இந்த ஞாயிறு தோறும் நாட்டு நடப்பு அறிவோம்ல தொடர்ந்து பல செய்திகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம், செய்திகள் இருக்கின்றன. இப்போ எழுதி வச்ச செய்தியிலேயே வந்து பாதியத்தை நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அது ஒரு 20 கேள்வியை நம்ம உள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த காட்சிப்பதினுடைய எல்லை என்பது இன்னும் போகும்.
அதாவது உங்களுக்கு தொல்லையாக போயிடும். என்னையா இருந்தாலும் எடுத்தியான் சொன்னான்னு போகாமல் கதகதையாக பேசிட்டு இருக்கானையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பு தட்டிடும் உங்களுக்கு. அதனால் ஞாயிறுதோறும் நாட்டு நடப்பை அறிவோம் பகுதி 5 வந்து இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். இன்னும் சில செய்திகள் இருக்குது, அது அவ்வளோதான். இந்த வார செய்தின்னு சொல்லும்போது இதோட போயிடும். அடுத்து அதாவது ஞாயிறு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய வர சனிக்கிழமை வரைக்குள்ள அந்த ஒரு வார கால செய்திகளை தொகுத்து உங்களுக்கு நான் வழங்க இருக்கின்றேன். தொடர்ந்து பாருங்கள். குறிப்பாக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து சரியான மின்னஞ்சல் முகவரி நீங்க கொடுங்க. நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா அது எனக்கு வந்து விழுந்துருது அப்படியே. அதுவே அங்க ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மலை மாதிரி குஞ்சு எனக்கு. அதே மாதிரி நான் என்னுடைய எண் கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா 60 மதிப்பெண் நீங்க வாங்கிட்டீங்க, நீங்க உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க வரும்னு. சில பேர் அந்த மின்னஞ்சலை பார்க்காமலே ஐயா எனக்கு வரலன்றீங்க, தயவுசெய்து உங்கள் மின்னஞ்சல் பாருங்கள், சரியான மின்னஞ்சல் கொடுத்து எழுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் தேர்வு எழுதிய ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே எனக்கு சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி எழுதுனாங்க, இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கேன், எனக்கு வரலைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் உடனே பார்த்துருவேன். நீங்கள் மறுநாளோ அதுக்கு மறுநாளோ சொன்னீங்கன்னா என்னால் தேட முடியாது. என்னென்னா என்னுடைய மின்னஞ்சலில் வந்து அங்கே வந்து நிறைய வந்து சேர்ந்துருது. அதனால் நண்பர்களே, சரியான மின்னஞ்சல் கொடுத்து நீங்கள் எழுதுங்கள். அது மட்டுமில்லை, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. உடனுக்குடனே உங்களுக்கு தகவல் வேணும்னா நம்முடைய கிரீன் தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு இது இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு பதிவுக்கு கீழே இருக்குது, அதை அப்படியே நீங்கள் தொட்டுட்டு உங்கள் பொன் விரல்களால் அதை ஒரு முத்தம் கொடுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஒன்று மணி ஒன்று இருக்கும், அதையும் லேசாக ஒரு சுண்டு சுண்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பதிவு அடுத்த வினாடி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இதை அனுப்புவோம் அல்லது வரும் அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டிய தேவை இல்லை. அதே மாதிரி நம்ம கிரீன் தமிழ் மகேந்திரா .blogspot.com அங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து இணைஞ்சுக்கரலாம். இல்லை எனக்கு வந்து உடனடியாக தகவல் வேணும் அப்படின்னா என்னுடைய எண் இந்த .blogspot இருக்குது, அதுக்கு நீங்கள் ஐயா என்னை வந்து இந்த புலனக்குழுவில் என்னை இணைச்சிக்கோங்கன்னா சேர்த்துக்கரலாம். நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிடுவோம், நாம் தெரிந்து கொண்டதை 4 பேருக்கு பகிர்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தோடும் இதயத்தோடும். நான் உங்கள் மு. மகேந்திரபாபு, மதுரை. நன்றி, வணக்கம்.